நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசூடன். வேட்டு வச்ச சீமான், நம்பிக்கை துரோகி, விரட்டி அடித்த விஜய், பங்காளிக்குள்ள ஃபைட்டு, அரசியல் களத்துல நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு விஜய் சீமானுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை அது கண்முன்னே நமக்கு உணர்த்துகிறது. திராவிட கட்சிகளுடன் தான் சீமானுக்கு சண்டை, திமுகவுடன் தான் விஜய்க்கு சண்டை, மற்ற அத்தனை பேரும் ஒன்னா தான் பாக்குறாரு விஜய். சீமான மட்டும் ஒருபோதும் வேறுபாடா பார்க்க மாட்டாரு. சீமான் அண்ணன் அண்ணன்னு விஜய் கொண்டாடுறாரு, அதே மாதிரி சீமானும் விஜய் அவர்களை தம்பி தம்பின்னு கொண்டாடுறாங்க. அதனால ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே வராது அப்படின்னு பேசிட்டு இருந்த காலமெல்லாம் போய் விஜய் பல அதிரடியான உத்தரவுகள் போட்டிருக்கின்றாரு. அந்த உத்தரவுல முதல் உத்தரவு, நபர் சீமானுடைய தம்பிகள் கிட்ட எவனுக்கும் ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது, அரசியல் நாகரிகம் என்பது ஓரளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை அதிரடியா போட்டிருக்கின்றாரு. பங்காளிக்குள்ள என்ன ஃபைட், என்ன நம்பிக்கை துரோகம், எல்லாவற்றையும் விரிவா பார்த்துடலாமா? அதற்கு முன்பாக இந்த விவசாயமுடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல் விஷயம், விஜய்க்கு மிகப்பெரிய ரிப்போர்ட் ஒன்று கையில் கிடைச்சிருக்குது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஃபாலோவராக இருந்த நிறைய ரசிகர்களும் லட்சக்கணக்கான ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் ரசிகர் மன்றமும் கட்சிக்குள்ள தன்னை ஆன்லைன் மூலமாக இணைத்து கொள்ளவே இல்லையா? இதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். பாஜக போன்ற கட்சிகள் கூட ஆன்லைன் மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இணைச்சாங்களாம். ஆனால் நம்ம விஜய் அவர்களுக்கு எவ்வளோ மாஸ் க்ரௌட் இருக்குது, எவ்வளோ ரசிகர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் 2-3 கிளை ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அப்படி இருந்தாலும் அவரால் ஆன்லைன் மூலமாக வெறும் 45 லட்சம் பேரை மட்டும்தான் உறுப்பினராக மாற்ற முடிஞ்சிருக்கு தான். மற்றவங்களாம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கின்ற பொழுது தான் சீமானவர்கள் 24 மணி நேரம் என் தம்பி விஜய் அப்படின்னு சொன்னதுனால விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் வித்தியாசம் கிடையாது, நம்ம விஜயுடன் இருப்பதும் சீமானுடன் இருப்பதும் 2-1 தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சா விஜய் ரசிகர்கள் அத்தனை பேரும் என் கட்சிக்கு வரணும் என்று வேண்டுகோள் விடுத்த விஜயனுடைய கோரிக்கையெல்லாம் தள்ளிட்டு பல பேர் வந்து சீமானா கூட நின்றுட்டாங்களாம் விஜய் ரசிகர்கள். அது பெருத்த ஏமாற்றத்தை தந்திருக்குது. இப்ப திமுக எதிரியா இருப்பதுனால திமுகவில் இருந்த 10% விஜய் ரசிகர்கள் அவங்க தங்களை விஜய் கட்சியில இணைச்சிட்டு இருக்காங்களாம். அது திமுகவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, அது கணக்கிட்டும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சீமானுடைய வாக்கு சதவீதமானது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகரித்து இருக்கிறது. அது விஜயதசமியுடைய வாக்கு தான் அப்படின்றது தெல்ல தெளிவா இருக்குது. நாம கொடியேற்றல, கட்சி பெயர் அறிவிக்கல, அந்த தருணத்தில் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா கட்சியும் கொடியும் பெயரும் அறிவித்துட்டு விட்ட பிறகு நம்ம மாநாடும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டில் போட போகிறோம் என்று உறுதியாகிட்ட பிறகு மாநாட்டு வேலைகளும் கட்சி வேலைகளும் செய்யக்கூடிய தொண்டர்கள் எங்கே? ஏன் நமக்கு கோடான கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கட்சியில் இணைத்து கொள்ளலை? அதுக்கு காரணம் சீமான் உறவானது தான், இங்கிருந்தாலும் அங்கிருந்தாலும் ஒன்று என்ற நினைப்பு வந்ததுனால ஒட்டுமொத்த பேரும் சீமானுடனே இருந்துட்டாங்களாம். ஏன்பா, பல பேருக்கு ஆன்லைனில் பதிவு பண்ண தெரியாதுப்பா, அதனால் வந்து பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா. நேரடி உறுப்பினர் சேர்க்கை வருகின்ற போது விஜய் ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரும் போய் விஜய் கட்சியில் சேர்ந்துக்குவாங்கப்பா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொன்னால் விஜய் ரசிகர்கள் இளைஞர்கள், இளைஞர்களில் இல்லாத ஸ்மார்ட் போனை இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் படிச்சிருக்கிறாங்க. ஒரு மிடில் ஏஜ் வயதானவர்கள் வேண்டுமானால் படிக்காதவங்களாக இருக்கலாம், செல்ஃபோன் யூஸ் பண்ணாதவங்களாக இருக்கலாம், இணையதளத்தில் எப்படா போய் பதிவு பண்ணுறது அப்படின்னு எண்ணலாம், யாராவது வீட்டுக்கு வரட்டும்டா சொன்னால் இணைஞ்சிக்கலாம்டா அப்படின்னு கூட தயங்கி நிற்கலாம். ஆனால் விஜய் படம் என்றால் முதலாளாக வந்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஏன் வந்து தன்னை கட்சியில் இணைச்சிக்கல? அதுக்கு காரணம் மறைமுகமாக சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடை போட்டிருக்கிறாரு, தடையாக இருக்கிறார் என்பது விஜய்க்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் கட்சின்னு வந்தால் சீமானுடன் வந்து ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அரசியல் நாகரிகம் என்பது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கைகுலுக்கொள்வது, பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பது, அவ்வளோதானுங்க ஐயா. அதை விட்டுட்டு நம்ம கட்சியில் இருந்தாலும் என்ன, அவங்க கட்சியில் இருந்தாலும் என்ன என்ற மனநிலை கட்சி தொண்டர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் அதிரடியான உத்தரவு போட்டிருக்கின்றாராம். விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து விஜய் கட்சியில் இணையணும், அப்படி இல்லைன்னா மன்றத்தை கலைத்து விட்டு நீங்கள் மாற்று கட்சியில் இருந்தால் தப்பு கிடையாது அப்படின்னு விஜய் வந்து அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். ஏன்னா விஜய்க்கு இனி ரசிகர்கள் தேவை கிடையாது. அவர் தொடர்ந்து படம் நடித்தார்னு வச்சுங்களேன், எந்த கட்சியில் வேணுமானாலும் ரசிகர்கள் இருந்துட்டு போகலாம். ஆனால் விஜய் படம் நடிக்க போகிறது கிடையாது. இப்போ கோட் படம் வரப்போகுது, அதற்கு பிறகு வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு, அவ்வளோதான், முடிஞ்சது. இதற்கு பிறகு அரசியல் பிரவேசம் தான். அதனால் எல்லாரும் ஒன்று
தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சுக்குங்க, இல்லையா மன்றத்தை கலைச்சிட்டு போய் மற்ற கட்சியில் இருங்க அப்படின்னு அதிரடியான உத்தரவு புஷி ஆனந்த் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடன் வந்து விஜய் கட்சியினுடைய தம்பிகள் இணைந்திருந்தோ இல்ல ஒன்னா இருந்து பேசியோ பார்த்தாங்கன்னா கட்சியில இருக்க மாட்டீங்க அப்படின்னு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி தம்பி என்று சொல்லிட்டு கூட இருந்தே துரோகம் பண்றாயா, நம்ம கோட்டையில ஓட்ட போடுறாண்டா அப்படின்றது விஜய் அவருடைய எண்ணமா இருக்கு. இரண்டாவது, விஜய் அவர்கள் புதுசா கட்சி தொடங்கி வருகின்றார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது விஜய்க்கு. ஆனா சீமானுக்கு எல்லா இடத்திலும் வந்து கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா பல ஊர்களில் இன்னும் கிடையாது. தென் மாவட்டங்கள் இருக்கலாம், மத்திய மாவட்டங்கள் இருக்கலாம், மேற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம், வட மாவட்டங்கள், சென்னை, இந்த பகுதியில் சீமானுக்கு அதிகமான கட்டமைப்பு கிடையாது. ஆனால் விஜய்க்கு ஏகப்பட்ட கட்டமைப்பில் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு ரசிகர் மன்றம் கண்டிப்பாக இருக்கும் விஜய்க்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்படி சீமானை விட மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவரும் மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்டவரும் நம்முடைய விஜய் அவர்கள். ஆனா சீமானை பொறுத்த வரைக்கும் பொது தளத்தில் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் அரசியலுக்கு முன்ன வந்தேன், நான் தான் முன்ன பிறந்திருக்கேன், நான் தான் மூத்தவன், நான் போய் விஜய்கிட்ட கூட்டணிக்கு வரையான்னு கேட்க மாட்டேன், நீ தான் தம்பிக்கிட்டே கேட்கணும், நம்ம ரெண்டு பேரும் தமிழக உரிமைக்காக போராடுறோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இணைந்தா தான் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும், அதனால தம்பி கூட்டணிக்கு வராரா இல்லை என்ற விஷயத்த அவர் தான் முடிவு பண்ணணும், எங்கிட்ட கேட்பதை விட நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாராம். இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களே, நான் நெடுங்காலமாக இந்த திராவிட அரசியலை வீழ்த்தலாம் என்று பார்க்கிறேன், பல தேர்தல்களை களம் கண்டுவிட்டேன், திராவிட கட்சிகளை என்னால் வீழ்த்த முடியல, இன்னொரு பக்கம் பாஜக பல நாளா போராடிக்கிட்டு இருக்குது, மத்தியில ஆட்சியில் இருந்துகிட்டு அவங்களாலும் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியல, அதனால உன்னால தனித்து இருந்தா வெற்றி பெற முடியாது, என்ன கூட வந்துரு அப்படின்னு கட்சி தொடங்கிய முதல் தேர்தலே வந்து சீமானு கூட்டணி போட்டுக்கணும் அப்படின்ற ரேஞ்சில் விஜய்க்கெல்லாம் பெரிய பலம் கிடையாது, அது ஒரு சப்ப கட்சி அப்படின்னு செல்வாக்கு இல்லாதவர்கள் வெற்றி பெற முடியாது, சீமானுடன் வந்துரு அப்படின்னு ஒரு கருத்தியலை உருவாக்குறாராம். இந்த கருத்தியலை மக்களுக்கும் உருவாக்குறாரு, விஜயுடன் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உருவாக்குறார். சீமானுடன் இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மனநிலைய உளவியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை விஜய் ரசிகர்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கிறாராம். விஜய் அரசியலுக்கு வந்தாலும் வெற்றி பெற முடியாது கூட்டணி வச்சாதான் அப்படின்றத ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையா பேசிட்டே இருக்காராம் சீமான். ஏயா நீ 8-9 தேர்தல் நின்று பார்த்த தோல்வி அடைஞ்ச, அந்த மாதிரி நானும் 2-3 தேர்தல் நின்று பார்க்குறேன் தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் விஜய்க்குள்ளே இருக்கின்ற போது தொண்டர்களை அதுக்கு தயார்படுத்துகின்ற பொழுது இப்போ கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற மனநிலையை உருவாக்குறாராம். இந்த மனநிலை எங்கே கொண்டு போய் விடுன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்காக நிறைய பேர் வேட்பாளர் வருவாங்க, விஜய் கட்சி சார்பாக போட்டிடுவாங்க, அவங்களுக்கு ஆனால் கூட்டணி இருந்தால் தான் ஏன் வெற்றி பெற முடியும் என்ற அவநம்பிக்கையை உருவாக்கும். விஜயனுடைய வேட்பாளர்கள் தான் சொந்தமாக சம்பாதித்து வைத்திருக்கின்ற காசு மூலமாகத்தான் தேர்தல் எதிர்கொள்ள போறாங்க. விஜய் அவர்களும் வந்து தான் இத்தனை ஆண்டு காலமாக படத்துல நடித்த காசு மூலமாகத்தான் தேர்தல் எதிர்கொள்ள போறார். இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்த காசுல தேர்தல் எதிர்கொள்ளுகின்ற பொழுது பா அடுத்த தேர்தலில் விஜயதையா வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு வாக்குகளை வாங்கணும். அதற்காக தான் இந்த முதலீடு எல்லாமும். அதனால வெற்றியோ தோல்வியோ தைரியமாக தேர்தலை சந்திக்கக்கூடிய எண்ணம் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே விஜய் வேட்பாளர்களுக்கு உடைச்சிடார். கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும், கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி சொல்லியே தம்பி என்ன கூட வரணும், தம்பி என்ன கூட வரணும், நான் மோதி பார்த்துட்டேன், என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு அழைப்பதன் மூலமாக வேட்பாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கை ஏற்படும். அதனால தான் எதிர்மறையாக பேசுகிறவன் எவங்கிட்டையும் சரி, நம்மளை பலவீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிறவன் எவங்கிட்டையும் சரி, ஒட்டு வேணாம் உறவும் வேணாம், அண்ணன் சொன்னா என்ன தம்பின்னு சொன்னா என்ன, விலகே இருங்கய்யா, தேர்தலில் நின்று விளையாடி பார்த்துடலாம் அப்படின்றது விஜயுடைய எண்ணம். அது மட்டும் கிடையாது, இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளில் இருந்தோ இல்லை மாற்று கட்சியில் இருந்தோ யார் வந்தாலும் சரி இணைத்துக் கொள்வதே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புது டீமை உருவாக்குறார். ஏன்னா பிரபாகரனுடைய பாதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற பாதையில் போகாத, நீயே ஒரு பாதையை உருவாக்கு, அதோட எவன் ஒருத்தன் பாதையில் போயிருக்கானோ அவனை பின்தொடராத, உன்னை பின்தொடரவை அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தமா. அதனால சீமானை பொறுத்த வரைக்கும் யாரையும் கூட்டணிக்குள்ளே சேர்த்து கொள்வதும் கிடையாது, பிற கட்சியிலிருந்து வருகின்ற அரசியல் ஆளுமைகளையும் சேர்த்து கொள்வது கிடையாது. ஆனால் விஜய் அப்படி கிடையாது, கட்சி தொடங்கினாலும் சரி இன்னும் கூட்டணியா கூட்டணி இல்லையா என்ற விஷயத்த சொல்லலை. அதே மாதிரி மாற்று கட்சியிலிருந்து வருகின்ற அரசியல் ஆளுமைகளை இணைக்க போறனா இல்லை தனித்து ரசிகருடன் துணையுடன் வந்து தேர்தலை சந்திக்க போறனா எதுவுமே சொல்லலை. ஆனால் அரசியல் புரசலாக என்ன பேசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் சீமான் மாதிரி கிடையாது,
நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளையும் அனுபவசாலிகளும் தன் கட்சியில இணைத்துக் கொள்ள போறாரு. அதே மாதிரி இந்த பாலா இருக்கார் பார்த்தீங்களா, டிவி புகழ் பாலா, அவரும் கட்சியில் இணைய போறாராம். பழ கருப்பையா, கே எஸ் ராதாகிருஷ்ணன் திமுகவில் இருந்தார், விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் அவர். குஷ்பு மற்றும் விஜயதரணி இது போன்ற பிஜேபியில் இருந்து அதே மாதிரி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதோட முன்னாள் மாவட்ட செயலர்கள் என்று சொல்லிவிட்டு பிற கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் ஆளுமைகள்லாம் வந்து இணைக்க போறாராம். ஆனால் என்ன மாதிரி தான் தம்பி விஜய் அப்படின்னு சீமான் சொல்லிக்கிட்டே இருப்பதனால, ஒருவேளை சீமானை பொறுத்த வரைக்கும் புதியவர்களுக்கு முக்கியத்துவம் தர்ற மாதிரி நம்ம கட்சியில் இணைஞ்சா விஜய் அவர்கள் முக்கியத்துவம் தருவாரா, இல்லை தன்னுடைய ரசிகர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவாரா அப்படின்ற எண்ணமானது கட்சியில் இணைகின்ற ஆளுமைகளுக்கு ஏற்பட்டிருக்குதான். இந்த குழப்பம் வேண்டாம் என்று புஷி ஆனந்த் அவர்கள் மூலமாக விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் கட்சியில் இணையக்கூடிய அரசியல் ஆளுமைகளுக்கெல்லாம் சொல்லிட்டாங்களாம். பாருங்க, நம்ம கட்சி என்பது வேறு, நம்ம சித்தாந்தம் என்பது வேறு. இந்த தமிழகத்தில் எந்த கட்சியும் சரியில்லை, இது வரைக்கும் இந்த கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் பண்ணலை, அதனால் முற்றிலும் மாறுபட்டு எல்லோருக்கும் மாற்றாக தான் நாம் வரோம், எந்த கட்சியும் நம்மளை ஒப்பிட வேண்டியது கிடையாது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் ஆளுமைகளை புஷி ஆனந்த் அவர்கள் அழைத்திருக்கின்றார்களாம். சீமானை பொறுத்த வரைக்கும் தன் சாயத்தை ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு பூசுகின்றாராம். அது எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கும்? அட, சீமான் என்ன பேசுகிறதோ அதை தான் விஜயும் பேச போகிறான். என்ன சீமானுக்கு மாற்று விஜயா, சீமானை பார்த்தாச்சு, எதுக்கு விஜய்க்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற கருத்தியலானது உருவாயிடும். அதுவும் இல்லாமல் இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சிதறுகின்ற நிலையில் இருக்கிறதா, அதுலேயும் நாணய வெளியீட்டு விழா, அதற்கு பிறகு டிஎன்பிசி தலைவர் பிரபாகர் அவருடைய நியமனம், அதுக்கப்புறம் முத்தமிழ் முருகன் மாநாடு, இதன் மூலமாக திமுக கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அதிருப்தியில் இருக்கிறாங்களாம். ஆனால் சீமான் தான் கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி முடிவில் அப்படியே இருக்கிறாரு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து, அதிமுக கூட்டணியிலிருந்து, பாஜக கூட்டணியிலிருந்து கட்சிகளை இழுக்க முடியுமா? எம்ஜிஆர் மாதிரி முதல் தேர்தலை கூட்டணியுடன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கின்றாரா? இப்போ சீமான் மாதிரி தான் விஜயம் அப்படின்ற போது அந்த கட்சியில் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அதிமுகவை நாட வேண்டிய நிலைக்கு போயிருக்காங்களாம். எப்பவுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் புதியவர்கள் யார் வந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு அளிப்பாங்களாம். எம்ஜிஆருக்கு கடந்த காலத்தில் அப்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வாய்ப்பு அளிச்சுதான் கூட்டணி முதல்ல சேர்ந்து. அந்த மாதிரி விஜயுடன் சேரலாம், கட்சி கொள்கை மாநாடு முடியட்டும், அதற்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ சீமான் தான் நெருக்கமாக இருப்பதனால, சீமான் மீது ஒட்டுமொத்த கட்சிகளும் கடுப்பில் இருப்பதனால விஜய் என்னப்பா சீமானை தூக்கி தலையில் வச்சுன்னு ஆடுறாரு, எந்த வித மறுப்பும் சொல்ல மாட்டுறாரு. தம்பி தம்பின்னு சொல்லிட்டு விஜய் கட்சியை பற்றி சீமான் பேசிட்டு இருக்காரு, விஜய் எப்போ தான் பேச போகிறாரு? ஸோ விஜய் வாய் திறக்கட்டேன், அதுக்கு பிறகு கூட்டணி பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனம் காக்கிறது தான் கட்சி. அதனால் தயவு செய்து, நான் சாதி பார்க்க போகிறதில்ல, மதம் பார்க்க போகிறதில்ல, மொழி பார்க்க போகிறதில்ல, இனம் பார்க்க போகிறதில்ல, அதே மாதிரி எந்த மாநிலத்தவர் என்று பார்க்க போகிறதில்ல. நான் அனைவருக்குமான ஒரு கட்சியாக தொடங்கியிருக்கின்றேன், அடித்தட்டு மக்களுக்கான கட்சியாக தொடங்கியிருக்கின்றேன். அதனால் சீமான் மாதிரி தூய தமிழ் வேதம் பேச வரல, அதே மாதிரி தூய தமிழ் வாதம் பேச வரல, தூய தமிழ் இனம் பேச வரல. அதனால் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் யாரெல்லாம் உழைப்பாங்க, யாரெல்லாம் இந்த தமிழகத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாங்க, அதுக்காக என்னுடன் இணைந்து யார் உதவியாக இருப்பாங்களோ அவங்க அத்தனை பேரும் கட்சியில் சேர்க்க போகிறேன். அதனால் சீமான்லேருந்து முற்றிலும் மாறுபட்ட கட்சி தான், இதுவரைக்கும் தமிழகம் பார்க்காத ஒரு புதிய கட்சி தான் நம்ம விஜய் கட்சி. இதை வெளியில் கொண்டு போய் சேருங்க. நமக்கு சீமான் அவர்கள் தமிழ் தேசிய சாயத்தை அடிக்க பார்க்கின்றார். சீமானுக்கு பிற மொழியாளர்கள் வாக்களிக்கலை, அந்த சாயத்தை நம்ம போட்டோம்னா 1,25,00,000 பேர் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க. தயவு செய்து சீமான் விலகி இருக்க சொல்லுங்க, இல்லைனா நீங்க விலகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான உத்தரவை போட்டிருக்கின்றாராம். தன்னுடைய வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக காலி பண்ண போறது விஜய் அவர்கள் தான் என்று தெரிஞ்சுக்கிட்டு, கடந்த காலங்களில் கண்ணாப்பண்ணான்னு பேசிட்டு கடந்த சீமான் அவர்கள் வெறும் நடிப்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருவர் அரசியலுக்கு வருகின்றார் என்றால் அவரை ஆள விடுவதற்கு தமிழர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, வந்தா நானும் விடமாட்டேன் என்று விஜயெல்லாம் விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு நம்மளை விட மாசா வராண்டாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம கிட்ட இருக்கின்ற தம்பிகள்லாம் அங்கே போயிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் என்று சொல்லி போலி பிம்பத்தை கட்டமைக்கின்றாராம். அதை முதல்ல உடைங்கடா, அவங்களுடன் உறவு வேணாடா என்று சொல்லி சீமானா அவனை விரட்டி அடிடா என்ற முடிவுக்கு நம்முடைய விஜய் வந்திருக்கின்றார். பங்காளிக்குள்ள ஃபைட்டுங்க. சரி, கடைசியில் நம்ம சொன்னதெல்லாம் நிஜமாக போகுதா, இல்லை இந்த தேர்தலே கைகோர்க்க போகிறாங்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்தே பார்த்துவிடுவோம். நன்றி.